ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு மீன்வளத்துறைகளில் பார்த்திங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான காலி பணியிடத்தை தொடர்ந்து அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 டிஸ்ட்ரிக் கிட்ட அலோன்ஸ் பண்ணாங்க. ஸோ இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக் எல்லாம் இந்த மீன்வளத்துறையில் வேலை போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்காரு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளர்க் போஸ்டிங் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த போஸ்டிங்கில் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க, இதற்கான ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட வேகன்சி டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து உடனே அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம எல்லா வேலையுமே ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அறிவிப்பு, மீன்வள உதவியாளர் பணியிடத்தில் நிரப்புதல் குறித்து விண்ணப்ப படிவம் இது. ஸோ தமிழக அரசு மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை சென்னை மண்டல இயக்குனர் பார்த்திங்கன்னா தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா உதவி பணியாளர் தான் ஆட்கள் கேட்குறாங்க. இதற்கு தகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பேசிக்காகவே நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு தமிழில் எழுதி படிக்க தெரிந்தாலே போதும். ஸோ தமிழில் இது எழுத படிக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதை நம்ம எலிஜிபிளாக பாஸ் பண்ணிவிடுவோம். நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். ஸோ நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு மீன் பிடித்தல், வலை பின்னுதல், அப்புறமேட்டுக்கா அருந்த வலையை பயிர் பார்த்தல், ஸோ இந்த மாதிரியான சில கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கெல்லாமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் ஸோ 30 வயதிற்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்ததாக ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீன்வளத்துறை வேலைப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலுமே ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஸோ 2nd வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 8th 2nd வரைக்கும் மாலை 5 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற ஆஃப்லைன் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்குறாங்களா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குனர் மண்டலம் சென்னை அலுவலகம் டிஎம்எஸ் வளாகம் 3rd தளம் தேனாம்பேட்டை சென்னை 6000006 தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு எந்த இந்த நோட்டிஃபிகேஷன் யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தகவலை சென்னை மாவட்டம் ஆட்சித்தலைவர் முன்னாள் ஜே விஜயராணி அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காரு. ஸோ வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சென்னை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் ஸோ சென்னை இந்த அட்ரஸில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்குது. ஸோ சாரி, இந்த போஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ண கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.